ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஷூஸ் கேலக்ஸி. இன்றைக்கி நாம் பூண்டு பொடி எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூண்டு பொடியை சாதத்துக்கும் நீங்கள் போட்டு சாப்பிடலாம், இல்லைனா இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உளுந்தம்பருப்பு போட்டு வறுக்கிறேங்க. நான் இதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நார்மலாக உளுந்தே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த தோல் எடுக்காத கருப்பு உளுந்து நம்ம சாப்பிட்றப்போ அதில் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபோலிக் ஆசிட், அயன், ப்ரோட்டீன், ஒமேகா 3, ஒமேகா 6 இது எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. நம்ம கருப்பு உளுந்த எப்படியும் நம்ம வடைக்கோ இல்லை வந்து மாவு அரைக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டா இட்லி தோசைக்கு டெய்லி சாப்பிட்றப்போ அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் டூ ஸ்பூன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த ஸ்மெல் வரும், அந்த உளுந்து வறுக்கிற ஸ்மெல் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வரும்போது இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ ஒரு தட்டில் நான் கொட்டி இதை ஆற விட்டுடுறேன். அடுத்து நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து இதையும் நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அடுத்தது நம்ம எள்ளு எடுத்து வறுத்துக்கலாம். எள்ளை வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெடித்து கலர் மாறின பிறகு நீங்கள் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தது நான் சீரகமும் தனியாவும் எடுத்திருக்கேன். இது ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு நாலு கட்டி பெருங்காயும் இதோடு சேர்த்து இதையும் நல்லா வறுத்துடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் பொடியில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம அதில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ அடுத்தது காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா ஒரு 9 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நீங்கள் நல்லா வறுத்துடுங்க. இப்போ அடுத்து நான் பூண்டை வறுக்க போகிறேன். பூண்டு வறுக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றி நான் அதில் வறுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பூண்டை வந்து நீங்கள் வறுக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வறுப்பட்டுரும். இதை நீங்கள் நல்லா வறுக்கணுங்க. இப்போ பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு, கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். கடைசியாக கருவேப்பிலையும் வறுத்து அதில் சேர்த்துடுங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக கருவேப்பிலை வந்து குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டோம், அதை தூக்கி போட்டுருவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் பொடியில் வந்து கருவேப்பிலை சேர்க்குறப்போ எப்படியும் அதை சாப்பிட்ருவோம் இல்லையா. ஸோ நீங்கள் அதையும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஆற வச்ச பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன். சூப்பரான ஹெல்த்தியான பூண்டு பொடி ரெடி ஆயாச்சு. இந்த சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு இந்த பொடியை போட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கோ தோசைக்கோ கூட இதை தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். திரும்பவும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ராஜராஜேஸ்வரி.